சார், ஏற்கனவே எங்க குடும்பத்துல இருந்து நாங்க பிரிஞ்சிருக்கோம். நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ இதுவும் நடந்தா அது எங்களுக்குள்ள ஜென்ம பகையாவே மாறிடும் சார். அம்மா, பர்சனல் வேற பிசினஸ் வேறமா, அது ரெண்டுத்தையும் போட்டு ஏமா குழப்பிக்கிறீங்க சார். எனக்கு அந்த குடும்பத்தோட திரும்ப சேரணும்னு என்னெல்லாம் இல்லை சார். ஆனா இப்பவே அந்த கம்பெனிக்கு எதிராக என்னெல்லாமோ செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு ஆப்போசிட்டா நின்னுன்னு வைங்களேன், திட்டம் போடுறதா எல்லாம் செய்யறேன்னு சொல்லுவாங்க. எதுக்கு சார் எனக்கு இந்த பம்பு? நான் பாட்டு நான் உண்டு என் வேலை உண்டு நிறுத்திட்டு போறேன். உங்க வேலையை தக்க வச்சுக்கிறதுக்காக தான் உங்களை எலெக்ஷன்ல நிக்க சொல்றேன். புரியல சார். நான் ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க எத்தனை கம்பெனி போய் பாத்தீங்க? நிறைய இடத்துக்கு போனோம் சார். யாராவது உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்களா? அந்த அர்ஜுன் எல்லா இடத்துலயும் வந்து தடுத்துட்டான் சார். இப்ப நீங்க என்னோட கான்ட்ராக்ட் மட்டும் தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது எத்தனை நாளைக்கு நிலைக்கும் சார்? அப்போ எங்களுக்கு கான்ட்ராக்ட் தொடர்ந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்களா? நான் கொடுக்க தயாரா தான் இருக்கேன். ஆனா நான் உங்களுக்கு 10,000 பீஸ் தான் ஆர்டர் கொடுத்திருக்கேன். நான் கோதை இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொடுத்ததுல வெறும் 5% தான் இது. நான் ஏற்கனவே முழு டிலேயும் கேன்சல் பண்ணிட்டேன். அந்த கான்ட்ராக்டை வேற பெரிய கம்பெனிக்கு கொடுக்க போறேன். அவங்க முழு ஆர்டரையும் என்கிட்ட கொடுங்கன்னு கேட்டா நான் கொடுத்துத்தானே ஆகணும். ஆர்டர் இல்லாம நீங்க எப்படிமா கம்பெனியை ரன் பண்ணுவீங்க சார்? திடீர்னு பிசினஸ் எப்படி சார்? இப்போ எங்க கம்பெனியில எங்களை நம்பி நிறைய பேர் வேலை செய்யறாங்க சார். நான் என்ன சார் பண்ணுவேன்? இப்போதான் தமிழ் நீங்க கரெக்டா யோசிக்கிறீங்க. அம்மாவை பத்தியும் அவங்க கம்பெனிக்கு எதிராக வர்றத பத்தியும் யோசிக்கிறத விட்டுட்டு உங்க வர்க்காஸை பத்தி மட்டும் யோசிங்க. உங்க கம்பெனிக்கு நீங்க ஃபைனான்ஸ் கட்டணும், லீஸுக்கு வேற 3 கம்பெனி எடுத்திருக்கீங்க. 1 மாசம் நான் ஆர்டர் இல்லைன்னு சொல்லிட்டா செலவுகளை எப்படி சமாளிப்பீங்க? தமிழ் சார் சொல்ற மாதிரி நமக்கு ஆர்டர் இல்லாம போச்சுன்னு என்னப்பா பண்றது? அதுக்குத்தான் நான் உங்களை இந்த எலெக்ஷன்ல நிக்க சொல்றேன். பொது நலனுக்காக மட்டும் இல்ல, இதுல உங்களுக்கும் நல்லது இருக்கு. நீங்க இந்த ஃபெடரேஷனுக்கு தலைவர் ஆயிட்டா எல்லா கம்பெனிஸோட அட்டென்ஷனும் உங்க பக்கம் இருக்கும். பல கம்பெனிஸோட கான்ட்ராக்ட்ஸ் ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும். நிறைய ஆர்டர்ஸ் நீங்க வாங்க முடியும் தமிழ். இந்த பதவி தான் உங்க வளர்ச்சிக்கு பெரிய உதவியா இருக்க போகும். சார், நீங்க சொல்றதெல்லாம் நியாயமா தான் சார் இருக்கு. ஆனா அத்தைக்கு எதிராக இவர் நின்னா எங்க குடும்பத்தை பத்தி எல்லாரும் என்ன சார் சொல்லுவாங்க? இங்க பாருங்கம்மா, இவர் மேல ஒரு தப்பான பழி இருக்கு. அந்த பழியாலதானே நீங்க வீட்டு விட்டு வெளியில வந்தீங்க. இந்த போட்டியில அவர் ஜெயிக்கிறதுனால 4 பேர்கிட்ட மதிப்பும் மரியாதையும் கூடுமா? அப்போ உங்களை பார்த்து தப்பா பேசின எல்லாரும் பெருமையா பேசுவாங்க. அதை யோசிச்சு பாருங்களேன்.